நெல்லை அரசு அருங்காட்சியகமும் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியின் விலங்கியல் துறையும் இணைந்து தாமிரபரணி வாழ் பறவைகள் என்கிற தலைப்பில் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடத்தினர். கருத்தரங்கம் கல்லூரியில் உள்ள கலையரங்கில் நடத்தப்பட்டது. வந்திருந்த அனைவரையும் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் விலங்கியல் துறை தலைவர் முனைவர் சித்தி ஜமீலா வரவேற்றார். கல்லூரியின் முதல்வர் எஸ்ஹெச் முகமது அமீன் தலைமை உரையாற்றினார். கல்லூரியின் துணை முதல்வர் சையது முகமது காஜா முன்னிலை வகித்தார். அகத்தியமலை இயற்கை வள காப்பு மையத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் திரு மதிவாணன் தாமிரபரணி வாழ் பறவைகள் பற்றியும் அப்பறவைகளை நாம் பேணி பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தையும் விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியில் விலங்கியல் பிரிவு முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளின் தாமிரபரணி வாழ் பறவைகள் பற்றிய சிறப்பு கண்காட்சியை அனைவரும் பார்வையிட்டனர். கண்காட்சியை ஏற்பாடு செய்திருந்த மாணவர்கள் அது குறித்து தேவையான விவரங்களை அளித்தனர். மாணவர்களின் பெருமுயற்சி பேராசிரியர்கள் அனைவராலும் பாராட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நெல்லை அரசு அருங்காட்சியக காப்பாட்சியர் மற்றும் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர்.
சதகுப்துல்லா கல்லூரியும் மாவட்ட அரசு அருங்காட்சியகம் இணைந்து தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை இன்று சதகுப்துல்லா கல்லூரியில் விலங்கியல் துறையோடு விலங்கியல் துறை மூலமாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான தாமிரபரணியில் வசிக்கக்கூடிய நீர்வாழ் பறவைகள் குறித்த படங்கள் புகைப்படங்கள் மற்றும் அதனுடைய விவரங்களை ஒரு கண்காட்சிக்கு வைத்திருந்தார்கள். அதோடு கூட ஒரு கடந்த 11 வருடமாக இங்கே தாமிரபரணி நீர்நிலைகளில் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையத்தின் மூலமாக நடத்தியிருந்த நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு குறித்து ஒரு சிறிய விளக்கப்படமும் மாணவர்களுக்கு காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக இந்த மாணவிகள் வந்து குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள் அதோட தமிழ் நேம் அதோட சேர்ந்து அந்த பறவைகள் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் வந்து மிகவும் சிறப்பாக வழங்கியிருந்தார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நமது பகுதியில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளையும் நடத்தணும். நடத்தக்கூடிய சமயத்தில் நம்ம தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் சம்பந்தமாக மாணவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற துறையினருக்கும் அது சம்பந்தமாக தெரிய வரும். ஸோ இதன் மூலமாக அந்த பறவைகளை காப்பாற்றணும், அதோட வாழ்விடங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து மாணவர்கள் மத்தியில் வரும். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பை வந்து சதகுப்துல்லா கல்லூரி நிர்வாகம் வந்து இந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதற்கு அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையத்தின் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிவானன், ஒருங்கிணைப்பாளர், அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம். கல்லூரி விலங்கியல் துறையும் கவர்மெண்ட் மியூசியம் திருநெல்வேலி இணைந்து நடத்தும் நிறைய ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம். அதில் இன்று 6/3/2021 வெட்லேண்ட் பேர்ட்ஸ் தாமிரபரணியில் வாழக்கூடிய பேர்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்காக மிஸ்டர் மதிவானன் சார் அகஸ்தியமலை கம்யூனிட்டி கன்சர்வேஷன் சென்டரில் மணிமுத்தாரிலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக பேர்ட்ஸோடைய வலசை பற்றி, அது போக அதோடைய எந்த இடத்துலலாம் அது ஆக்கிபை ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி, அதோடைய சென்செக்ஸ் சர்வே எடுத்தது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து இந்த நேரத்தில் வந்து மிஸ் சத்யவள்ளி மேம்க்கும் மிஸ்டர் மதிவானன் சார் எங்களுடைய பிரின்சிபல், பிரின்சிபல் இன்சார்ஜ், எங்களுடைய நிர்வாகம், வைஸ் பிரின்சிபல் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கக்கூடிய 26 கேர்ள்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வெட்லேண்ட் பேர்ட்ஸை பற்றி, அதோடைய வாழிடம், அது சாப்பிடக்கூடிய பொருள், இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக விளக்குனாங்க. ஸோ இந்த வாய்ப்பை அளித்த என்னுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கும் கவர்மெண்ட் மியூசியத்தில் உள்ள காப்பாட்சியர் திருமதி சத்தியவள்ளி மேம்க்கும் மிஸ்டர் மதிவானன் சாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.